இயக்குனர் டி ராஜேந்தர் குடும்பத்தினருடன் காரில் சென்றபோது சாலையில் நடக்க முடியாமல் கடந்து சென்ற முதியவர் மீது கார் மோதி விபத்துக்குள்ளான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. பதைபதைக்க வைக்கும் இந்த சம்பவத்தை அடுத்து நடந்த நிகழ்வுகளின் பின்னணியை விவரிக்கிறது இந்த தொகுப்பு. கடந்த வெள்ளிக்கிழமை டி ராஜேந்தர் தனது மகள் வழி பேரனின் உடல்நிலை குறித்து தேனாம்பேட்டையில் உள்ள மருத்துவர் ஒருவரிடம் காண்பித்துவிட்டு வீடு திரும்பியுள்ளார். அப்போது தேனாம்பேட்டை இளங்கோ சாலை சந்திப்பில் சாலையில் நடக்க முடியாமல் கடக்க முயன்ற முதியவர் ஒருவர் மீது அவர் சென்ற கார் மோதி விபத்துக்குள்ளானது. முதியவர் படுகாயமடைந்த நிலையில் ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு சிகிச்சைக்காக அவரை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு டி ராஜேந்தர் அனுப்பி வைத்தார். பின்னர் மற்றொரு காரை வரவழைத்து தனது பேரனுடன் டி ராஜேந்தர் வீட்டுக்கு சென்றார். இது தொடர்பாக பாண்டிபஜார் போக்குவரத்து புலனாய்வு போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து அவர்கள் மேற்கொண்ட விசாரணையில் அந்த கார் டி ராஜேந்தரின் மகன் சிலம்பரசனுக்கு சொந்தமானது என்றும் காரை அவரது ஓட்டுநர் செல்வம் என்பவர் ஓட்டிச் சென்றதும் தெரிய வந்தது. அதைத் தொடர்ந்து செல்வத்தை கைது செய்த போலீசார் ஆபத்தான முறையில் வாகனத்தை ஓட்டி காயம் ஏற்படுத்துதல் என்ற பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து காவல் நிலைய ஜாமீனில் விடுவித்தனர். ஆனால் எதிர்பாராத விதமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த முதியவர் முனுசாமி சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இதையடுத்து மரணத்தை விளைவித்தல் என்ற பிரிவின் கீழ் வழக்கு மாற்றி பதிவு செய்யப்பட்டது.